Hello friends, welcome to Tamilarai. நாம இன்னைக்கு வீடியோல DIY தான் பார்க்க போறோம். லோட்டஸ் எப்படி பண்றது அப்படினு பார்க்க போலாம். இது வந்து பூஜைக்கான ஏதோ ஒரு டெக்கரேஷன் பேக்ட்ராப் டெக்கரேஷன்ல நீங்க யூஸ் பண்ற மாதிரி சாமிக்கு கையில வைக்கிறதுக்கு தாமரை பூ மாதிரி. சோ இந்த மாதிரி டெக்கரேஷன் தான் எப்படி செய்ய போறோம். எப்படி இந்த பூ பண்ணலாம் அப்படிங்கறது வீட்ல இருக்க ஐட்டம்ஸ் வச்சே நாம பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம வீட்ல வேஸ்டா இருக்க பால் பிளாஸ்டிக் பால் இருக்கும் இல்லையா அது அதுக்கப்புறம் கொஞ்சமாக டிஷ்யூ பேப்பர்ஸ் பிங்க் கலரில் டிஷ்யூ பேப்பர் நம்ம கிஃப்ட் ராப்பிங் பேப்பர்ஸ் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா அது அதுக்கப்புறம் க்ரீப் பேப்பர் என்கிட்ட க்ரீன் கலரில் க்ரீப் பேப்பர் இருந்தது ஸோ அது வச்சும் ஊசி நூல் க்ளூகன் கத்திரிக்கோல் கட் பண்ணுறக்கு ஸோ இந்த ஐட்டம் தான் தேவையான பொருட்கள் நம்ம அந்த பிங்க் பேப்பரை இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஒரு 3.5 இன்ச்சஸ் இல்லை 3 இன்ச்சஸ் உங்கள் பூ எந்த சைஸில் வேணுமோ அந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் நீங்கள் க்ரீப் பேப்பரும் யூஸ் பண்ணலாம் இல்லை உங்ககிட்ட இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் இருந்ததுன்னா அதாலேயும் யூஸ் பண்ணி நம்ம செய்யலாம் இப்போ நான் கட் பண்ணி எடுத்துட்டேங்க கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அடுத்தது ஒரு ஃபெல்ட் கிளாத் பிங்க் கலரில் எடுத்துகிட்டு ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி நடுவில் ஒரு பாதி வரைக்கும் கட் பண்ணிவிட்டு அது கோன் மாதிரி நம்ம வந்து அதை மடிச்சுட்டு அதை வந்து அந்த பால் மேலே நம்ம வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணோம்னா இப்போ ஒரு பட்டு கோன் ஷேப்பில் இருக்கும் இல்லையா அந்த கோன் ஷேப்பில் உங்களுக்கு அந்த பாலை நம்ம வந்து உள்ளே வந்து ஒரு ஷேப் கொடுத்துருவோம் ஸோ தாமரைப்பூ மொக்கு வந்து எப்படி அந்த கோன் மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நம்மளுக்கு கிடச்சிரும் வாங்க பண்ணலாம் இப்போ ஒரு ஊசி எடுத்துகிட்டு இந்த மாதிரி குத்தி அந்த பாலில் எடுத்துகிட்டு கொஞ்சம் கீழே நூல் விட்டுருங்க உங்களுக்கு எதுக்காவது கட்டுறதுக்கு யூஸ் ஆகும் இதுக்கப்புறமா அந்த கோன் மாதிரி அந்த மேலே அந்த பிங்கை க்ளூகன் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க அப்புறம் ஒவ்வொரு பேப்பராக ஒவ்வொரு இதெல்லாம் எடுத்து அது மேலே ஒட்ட ஆரம்பிச்சிருங்க எல்லாத்தையும் சேர்த்து கூமாச்சியாக வரணும் நான் வந்து முதல் சுத்துக்கு 5 இதழ் வச்சுருக்கேன் 2வது இதுக்கு 5 இதழ் வச்சுருக்கேன் ஸோ மொத்தமாக 10 இதழ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஒவ்வொரு இதெல்லாம் ஒன்றுக்கு மேலே ஒன்று கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி வச்சு பண்ணிவிட்டு அந்த க்ரீன் கலர் ஒரு சுத்து கொடுத்துட்டு ஃபுல்லாக எங்கெங்கே கேப்லாம் இருக்கோ அதெல்லாம் நீட்டாக அந்த க்ளூகன் வச்சு அந்த பேப்பரெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அழகான தாமரைப்பூ உங்களுக்கு ரெடி ஆகிடும் ஈஸியாக நம்ம டிஐஒயில் வீட்டில் இருக்க பொருளில் வச்சு நம்ம வந்து பண்ணிட்டோம் நான் இந்த தாமரைப்பூ க்ரீப் பேப்பர்லேயும் பண்ணியிருக்கேன் ஸோ அதே மாதிரி இருக்கும் க்ரீப் பேப்பர் என்னென்னா கொஞ்சம் திக்காக இருக்கும் அப்படிங்கிறனால கொஞ்சம் ஸ்ட்ரெச்சும் பண்ணிக்கலாம் நம்ம அந்த பேப்பரை ஸோ இந்த மாதிரி தாமரைப்பூ உங்களுக்கு கிடைச்சிரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க